அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், துண்டுச்சீட்டு இல்லாமல் மு.க. ஸ்டாலின் விவாதத்திற்கு வர தயாரானால் நாங்களும் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார். ஆடிட்டர் குருமூர்த்தியை விமர்சனம் செய்தது தொடர்பான தினகரனின் கருத்துக்கு பதிலளித்த அவர், அந்த ஜீனியஸிற்கு இந்த ஜீனியஸ் சான்று தருவதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்றும், இரண்டு மகா ஜீனியஸ்களும் இந்த நாட்டையே கெடுக்கிறது என்றும் விமர்சித்தார். தமிழகத்திற்கு திமுக தேவையில்லை என்ற முடிவுக்கு தமிழக மக்கள் வந்துவிட்டதாகவும், 2021 தேர்தலில் திமுகவை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற துண்டுச்சீட்டு புகழ் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துண்டுச்சீட்டு இல்லாமல் விவாதத்திற்கு வர தயார் என்று சொன்னால் நாங்களும் விவாதத்துக்கு தயாராக இருக்கோம். 2011 பிறகு இப்போ அதாவது முன்னாடி பின்னாடி அப்படின்னு பார்த்தா புரட்சித்தலைவர் காலத்தில் ஓரம் கட்டி மூலையில் உட்கார வைக்கப்பட்டவர்கள், புரட்சித்தலைவர் மறைவுக்கு பிறகு அவ்வப்போது கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ அது வந்து டெம்பரரி தான். அது இப்போ 2011 அம்மா வந்து ஓரம் கட்டி அவர்களை வந்து ஒரு அரசியல் வாழ்வு இல்லை இந்த அடிப்படையில் வந்து ஒரு முழுமையாக அம்மா பொறுத்தவரில் ஒரு நிராக தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்து தமிழ்நாட்டுக்கு திமுக தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்து அதுதான் இன்றைக்கி தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ 2011 அம்மாவில் ஓரம் கட்ட போகிறது, அம்மாவில் வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள், தமிழ்நாட்டு மக்களை நிராகரிக்கப்பட்டவர்கள் அந்த நிலையில தான் 2021 திமுக பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களாலும் சரி ஒட்டுமொத்த எல்லோராலும் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு சக்தியாக இருக்குது.